சார், புதூர் எஸ்பி ஆஃபீஸ் 8th floor இருக்க நியோ அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் இருக்கோம் சார், 704 ஃப்ளாட்டில். எங்களுக்கும் ஜெயராமன்றவருக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமாக ஒரு சொத்து விற்று அது ப்ராப்ளமாக இருந்தது. அது தொடர்பாக சிவில் சூட் ஒன்று 250/2021 டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இது நடந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் 2021 ஜெயராமன் ஒரு 15 ரவுடிங்களை கூட்டு வந்து எங்கள் வீட்டை உடச்சி அதுக்கு சம்மந்தமாக 461 2021 ஒரு வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கும் நிலுவையில் இருந்து வருது. இப்போ நாங்கள் 14th ஊருக்கு போயிருந்தோம். ஊருக்கு போகிற சமயத்தில் 14th நைட்டு எங்கள் வீட்டை உடச்சி அதே 15 கூட்டு வந்து எங்கள் வீட்டை உடச்சி எங்கள் வீட்டிலேருந்து ஒரு பொருளை கூட விடாமல் எல்லாத்தையுமே குட்டி அணையில் அள்ளிட்டு போயிட்டாங்க. ஒரு 30 பவுன் நகையும் வீட்டில் வச்சுருந்தோம். இது தொடர்ந்து நாங்கள் கமிஷனர் ஐயாவை பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் மனு கொடுத்தோம். கொடுத்ததுக்கு உடனே ஸ்டெப் எடுத்து ஐயாவுடைய துரித நடவடிக்கை எடுத்து அன்றைக்கி நைட்டே எஃப்ஐஆர் போட்டு கொடுத்துட்டாங்க. இது இருக்க சூழ்நிலையில் நாகமலை புதுக்கோட்டையில் வச்சு என் மண்டையை உடச்சி இந்த கேஸ் எல்லாத்தையும் வாபஸ் பண்ண சொல்லி இவருடைய அராஜக செயலுக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு. அதுக்கும் ஒரு எஃப்ஐஆர் போட்டு 303/2021 எஃப்ஐஆர் போட்டு அதுவும் நிலுவையில் இருந்து வருது. இவர் எங்களுக்கு தொடர்ந்து கொல மிரட்டல் விட்டு வந்துக்கிட்டே இருக்காரு. ஜெயராமனும் ரேணுகா தேவியோடைய ஒரு கொடூரமான செயல்களுக்கு எங்களுக்கு பதிலே தெரியல. அவர் இந்த திமுக பிரமுகர் அவர் பேரை சொல்லிக்கிட்டே அலைகிறாரு. நான் பேரை சொல்ல எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால் எனக்கு அவர் திமுக ஐயாவுடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி. நாங்கள் சிறுபான்மையர் பிரிவை சேர்ந்தவங்க. இப்போ எங்களுக்கு கமிஷனர் ஐயா ரொம்ப உதவி பண்ணி உங்களுக்கு சீக்கிரமே ஸ்டெப் எடுத்து தர்றோம் அப்படின்ற ஒரு ஒரு நல்ல உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஐயாவை நம்பியும் முதலமைச்சர் ஐயாவை நம்பியும் இந்த இடத்த விட்டு நாங்கள் கிளம்புறோங்க ஐயா. எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நல்ல திருப்தியோடு நாங்கள் கிளம்புறோம். என் பேர் முகமது அஷிக், என் ஒய்ஃப் பேர் ஃபாத்திமா லசீனா. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.